வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகள். நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவு. ஒரு நாளே இருப்பதால் மனு தாக்கல் செய்ய குவியும் வேட்பாளர்கள். திமுகவின் ஒன்பதாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. கோவை மாநகராட்சிக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு. ஒரு சில இடங்களில் கூடுதல் வார்டுகளை கேட்பதால் திமுக உடனான காங்கிரசின் இடப்பங்கீட்டில் இழுபறி. மதியத்திற்குள் காங்கிரசின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாக வாய்ப்பு. தனித்து போட்டியிடுவதாக பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் அறிவிப்பு. சென்னையில் உள்ள 200 வார்டுகளில் 197 போட்டியிடுகிறது அதிமுக. 3 இடங்கள் மட்டுமே கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கீடு. மயிலாடுதுறை பரிமளா ரங்கநாதர் கோயிலில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளிக்கவசம் திருடிய வழக்கு. புதிய வெள்ளிக்கவசம் செய்து திருட்டை மறைக்க முயன்ற போது 2 பட்டாச்சாரியார்கள் கைது. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும். மாநிலங்களவையில் அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை வலியுறுத்தல். தமிழக கோரிக்கைக்காக மக்களவையில் குரல் கொடுத்த ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி. இந்திய அரசியலமைப்பு சித்தாந்தத்தை அழுத்தமான குரலில் பதிவு செய்ததாக பாராட்டு. கொடைக்கானலில் செல்ஃபி எடுத்தபோது 500 அடி பள்ளத்தில் விழுந்தவரை தேடும் பணி 2 நாளாக நீட்டிப்பு. ட்ரோன் கேமரா உதவியுடன் தேடும் தீயணைப்புத்துறை. பேரறிஞர் அண்ணாவின் 53rd நினைவு தினத்தை ஒட்டி மெரினா நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை. அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமியும் மரியாதை செலுத்தினர். பதினேழு நாட்களுக்கு பின்னர் வண்டலூர் பூங்கா திறப்பு. விலங்குகளுக்கு கொரோனா இல்லை என உறுதியானதால் முடிவு.